हेलो फ्रेंड्स, वेलकम टू ज़ीनियर प्लेटफॉर्म। इनकी नम्बर इन इंट्रस्टिंगान वेब एप्लिकेशन क्रिएट पन्ना पोरों। टॉपिक पाती बर्थडे केक इलुस्ट्रेशन। सो बर्थडे केक अब नार्मला नम्बर इं क्रियेट पन्ना पोरोंना प्योर नम्बर सीएसएस पार्ट बेस पन्नी क्रियेट पन्ना पोरों। इन्नोन्नु एसवीजी अप्पडिंगिर ओरु कॉन्सेप्ट। सो एसवीजीना एन्ना अप्पडिंगिरदु फर्स्ट ऑफ ऑल नम्म अंडरस्टैंड पण्णिक्कणुम इल्लैया। सो एसवीजी अप्पडिंगिरदु पाथिंगना ओरु ग्राफिकल एलिमेंट दान। सो इदु नार्मला एन्ना पण्णोन्नु पाथिंगना எஸ்விஜியில் ட்ராயிங்க்கு ஒரு பாத் கிரியேட் பண்ணணும்னா, பாக்ஸ் கிரியேட் பண்ணணும்னா, இல்லை ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணணும்னா, ஒரு கிராஃபிக்கல் இமேஜஸ் கிரியேட் பண்ணணும், இல்லை ஈவன் ஒரு ப்ரௌசரில் எஃபெக்டிவான இமேஜஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டெஃபினட்டாக இந்த எஸ்விஜி கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எஸ்விஜி கான்செப்டுக்குன்னே சில டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் எஸ்விஜிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக் அப்படிங்கிறது அர்த்தம். அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு ஹெச்டிஎம்எல் ஒரு பார்ட் ஆஃப் லாங்குவேஜ் தான், சாரி ஒரு பார்ட் ஆஃப் எலமெண்ட்டு தான். இது டூ டைமென்ஷனல் பேஸ்டு வெக்டர் கிராஃபிக்கெல்லாம் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த எஸ்விஜி கான்செப்டை நம்ம ஆட் பண்ணணுன்னா என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்ஜி எலமெண்ட் அப்படிங்கிற ரெஃபரன்ஸை அதுக்கான ரிலவெண்ட்டு சோர்ஸ் கோடுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சில எஸ்விஜி கான்செப்ட்ஸ் நான் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எஸ்விஜி மூலமா நம்ம யூஸ் பண்ணுறனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ வியூ பாயிண்ட் நம்மளுக்கு, வியூ போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட் இன்சைட், அதாவது எஸ்விஜி எலமெண்ட் யூஸ் பண்ணுறனால அந்த ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் வந்து இன்னும் நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு சில விஷயத்த ஜேபக் இமேஜஸ் கூட நம்மளால எஸ்விஜி இமேஜஸாக கூட நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் எஸ்விஜி வந்துட்டு நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறனால ஹை குவாலிட்டி இமேஜஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும், ஓகேங்களா? மெயினாக இதோட யூசேஜஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஓ கான்செப்ட், தட் இஸ் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் கான்செப்டில் ஹையராக நம்மளுக்கு யூஸ் ஆகும், ஓகே? ஸோ இந்த பர்டிகுலர் கோடு வந்து நம்ம எப்படி நம்ம பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோடய டாக்குமெண்ட் டைப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆஸ் ஐ மென்ஷன் எஸ்விஜி கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறனால நான் எஸ்விஜி ஐடி எடுத்திருக்கேன். ஸோ எஸ்விஜி ஐடியோட வித் ஹைட் எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு, என்னோடய ஃபர்ஸ்ட் ஐடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோடய ஃபர்ஸ்ட் ஐடியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரா ஒன் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் இது ஃபஸ்ட் இனிஷியலாக யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு வெப் ப்ரௌசரில் நீங்கள் எஸ்விஜி டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதுக்கான பர்டிகுலர் உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜஸ் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பியூரா சிஎஸ்எஸ் பார்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதோட டயாமீட்டர் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதோட ஸ்ட்ரோக் எனக்கு ரெட் கலரில் இருக்கணும், ஸ்ட்ரோக்கோட வித்தும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸ்டோக்கோட வித்க்கு அப்புறம் ஃபில் அது என்ன ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்னோடய ட்ராயிங் டூங்கிறது இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இது லைட் கலரில் இங்கே மென்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட கேக் இல்லுஸ்ட்ரேஷனில் நான் ஆல்ரெடி எஸ்விஜிஸ்க்கான வேல்யூஸ் எல்லாமே இங்கே நோட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஐடியில் ட்ரா ஒனில் அதோடய டயாமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸ்டோக் ரெட் கலர், ஸ்டோக்கோட வித் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்மே கான்சில்க்கில் பண்ணியிருக்கேன், ஓகே? ஸோ அதே மாதிரி அடுத்த இமேஜ் என்னோடய ட்ரா டூக்குமே அதோடய டயாமீட்டர், அதோடய ஸ்ட்ரோக் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரோக் மென்ஷன் பண்ணக்கப்புறம் அதோடய வித் ஃபில் இதெல்லாமே யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். சிமிலர்லி ட்ரா த்ரீக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ட்ரா த்ரீயோட டயாமீட்டர் இங்கே இருக்குது, அதோடய ஸ்ட்ரோக், ஸ்ட்ரோக் வித், அதுக்கப்புறம் ஃபில் பண்ணியிருக்கேன். ட்ரா ஃபோர் அண்ட் ட்ரா ஃபைவுமே நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே உங்களுக்கு இப்போ அவுட்லைன் தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எஸ்விஜியில் நம்ம, அதாவது நம்மளோட சிஎஸ்எஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி அவுட்லைனை நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம இதை ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதில் கண்டிப்பாக நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பேசிக்கான ஒரு சிஎஸ்எஸ் பார்ட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த இதில் HTML பார்ட்டில் இவ்வளோ தான். ஸோ பெருசாக நம்மளுக்கு எதுவும் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஜஸ்ட் நம்மளோட ஸ்டைலிங் பார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டைலிங் பார்ட்டில் இனிஷியலாக நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூ பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்ம ஸ்டைலிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம ஸ்டைலிங்கில் அஃப்கோர்ஸ் நம்ம பாடிக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும், அண்டு பேக்ரவுண்ட் கலரில் ஹைட்டு வித்து இதெல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி வரும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம ஆட் ஆனால்
இங்க நம்ம கிரியேட் பண்ண ட்ரா ஒன் இமேஜ்க்கு இல்லை ஐ மீன் ஹெச்டிஎம்எல்ல கிரியேட் பண்ண ட்ரா ஒன் ட்ரா டூக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அதோட மார்ஜின்ஸ் இதெல்லாமே செட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட பாடிக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பாடியோட மார்ஜின் வந்து நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா ஜீரோன்ட்டு இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் அதோட பேடிங் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோன்ட்டு இருக்கணும். அப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா டெலிஷியஸ் யூனிகேஸ். ஸோ டெலிஷியஸ் யூனிகேஸ் அப்படின்ட்டு இருக்கும். அடுத்தது பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலரும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலரும் கான்சில்க்குன்னு செட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எஸ்விஜிக்குமே நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணணும். ஸோ நம்மளோட எஸ்விஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எஸ்விஜிக்கு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொசிஷன் அப்சல்யூட், அப்புறம் டாப் 50%, அதே மாதிரி லெஃப்டும் 50%. ஸோ நெக்ஸ்ட் அதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதில்ல ஸோ மைனஸ் 50% கமா மைனஸ் 50%. ஸோ இந்த இதை நான் செட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ராக்கு நான் செட் பண்ணணும். இதே தான் நம்ம அடுத்தடுத்ததுக்குமே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரா ஒன், என்னோடய ட்ரா ஒனில் என்னோடய ஸ்ட்ரோக் டேஷ் வெரி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரோக் டேஷ் அரே. ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2000 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னோட வெப் இட் அனிமேஷன். ஸோ என்னோடய வெப் இட் அனிமேஷனில் என்னோடய ஃபர்ஸ்ட் லேயருக்கு 32nd லீனியர் ஆல்டர்னேட் இன்ஃபைனைட். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா ஸோ என்னோட அடுத்த வெப்கிட் வெப்கிட் கீ ஃப்ரேம்ஸ்க்கு ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் லேயருக்கு நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் லேயருக்கு 0%. ஸோ 0% வந்துட்டு stroke dash offset is 2000. 99% வந்து fill வந்து எனக்கு இனிஷியலாக என்ன கலர் வேணும் ரெட் கலர் வேணும். ஸோ அடுத்தது என்னோட 100%க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா stroke dash offset. ஸோ அது வந்து 0. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ஸை அப்படியே என்னோடய ட்ரா டூக்கு அப்படியே ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன சேஞ்ச் பண்ணணும்னா ட்ரா டூ, தட் இஸ் என்னோடய செகண்ட் லேயருக்கு. ஸோ இது வந்துட்டு செகண்டுன்னு மாற்றணும். அஃப்கோர்ஸ் இது வந்து 30 seconds கிட்ட நம்மக்கிட்ட இருக்கட்டும். இங்கே ஒரே ஒரு சேஞ்ச் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட வெப்கிட் அனிமேஷன் இங்கே ஆட் பண்ண போகிறேன். வெப்கிட் அனிமேஷன்
animation delay வந்து 3.5 second. ஸோ இங்கே நம்ம எவ்வளோ செகண்ட் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இது அஃப்கோர்ஸ் என்னவாக இருக்குன்னா என்னோடய செகண்ட் லேயராக இருக்கும் செகண்ட். ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே 2000 இது இருக்கட்டும். இதுக்கு அடுத்து ஸ்ட்ரோக் நான் என்னமாக ஃபில் பண்ணுன்னு இருக்கேன்னா ரெட் கலர். ஸோ ரெட்டுன்ட்டு இருக்கட்டும். ஸோ ரிமைனிங் எல்லாமே இங்கேயும் ரெட்டு, அதுக்கு டேஷ் ஆஃப்செட்டும் ஜீரோன்ட்டே இருக்கட்டும். இப்போ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோடய ட்ரா த்ரீக்கு, அதாவது என்னோடய தேர்ட் லேயருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ அந்த இதுவே காப்பி பண்ணி இங்கே செட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரோக் டேஷ் அரே 2000 வெப்கிட் அனிமேஷன் அப்படின்னு போட்டு, இது என்னோடய தேர்ட் லேயர், 30 செகண்ட், லீனியர் ஆல்டர்னேட் இன்ஃபைனைட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த அனிமேஷன் எந்த செகண்ட் அளவுக்கு எனக்கு டிலே ஆகணும்னா 7.5 செகண்ட் அளவுக்கு டிலே ஆகணும். ஸோ அடுத்தது என்னோடய வெப்கிட் கீ ஃப்ரேம் தேர்ட் லேயருக்கு, இங்கே என்னோடய 0%க்கு ஸ்ட்ரோக் டேஷ் ஆஃப்செட்டை வந்து 2000, ஸ்ட்ரோக் பர்பிள் 99% வந்து பர்பிள் போட்டிருக்கேன், 100% ஸ்ட்ரோக் டேஷ் ஆஃப்செட் போட்டிருக்கேன். ஸோ இதுவே அடுத்தது என்னோடய ஃபோர்த் லேயருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2000, இதோட டிலே வந்து 13.5 செகண்ட். அண்ட் இந்த கலர் வந்துட்டு நான் ப்ரௌனுன்னு போட்டிருக்கேன். ரிமைனிங் எல்லாமே நம்ம ஆஃப்செட் எல்லாமே 2000ங்கிறது ஃபிக்ஸ்டாக வச்சுட்டோம். ஸோ இங்கே நான் சேஞ்ச் பண்ணது வெறும் அதோடய கலர் மட்டும் ப்ரௌனுன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எகெயின் என்னோடய ஃபிஃப்த் லேயருக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் டிலே செகண்ட் மட்டும் 23 செகண்ட் அப்படின்னு டிலே பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நம்மளோட சிஎஸ்எஸ் பார்ட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாடி செட் பண்ணியிருக்கோம், எஸ்விஜி செட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஸ்ட்ரோக் வந்து ஃபஸ்ட்டு நான் டேஷ் அரே யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் அனிமேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கீ ஃப்ரேமில் என்னோடய 0%க்கு வந்து ஆஃப்செட் போட்டிருக்கேன், கலர் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த ஆஃப்செட் வந்து எனக்கு 0% சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே தான் என்னோடய செகண்ட் அண்ட் தேர்ட் லேயருக்கு நான் ப்ராசஸ் பண்ணி அன்டில் ஃபிஃப்த்து மட்டும் மூவ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக என்னோடய எபோட் மீலில் ஃபான்ட் சைஸ் 13 பிக்சல் அப்படின்னு போட்டு, ஃப்ளோட் ரைட், பேடிங் ரைட் வந்து 5 பிக்சல், ஒபிசிட்டி 0.2 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ நம்மளோட அவுட்புட் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்மளோட ட்ரா ஒன் பார்ட் HTML படி இது ட்ரா டூ, ட்ரா த்ரீ பர்பிள் கலர் ஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ எவ்வளோ ஸ்லோவாக இமேஜ் வந்து இன்சர்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது நம்மளோட ட்ரா 4 அண்ட் 5 ரெண்டுமே ப்ரௌன் கலர் தான் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அந்த எஸ்விஜி அப்படியே உங்களுக்கு ஃப்ளோ ஆகிறது தெரியும். ஃபைனலாக நம்மளோட அடுத்த ஃபைனல் அவுட்புட்டாக இது இருக்குது. எஸ் இங்கே உங்களுக்கு தெரியுதா க்ளோ ஆகி இதாகுது. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் பர்த்டே இல்லுஸ்ட்ரேஷன். நம்ம இந்த பர்டிகுலர் கான்செப்ட் எஸ்விஜி மூலியமாக லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.